வணக்கம் காய்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த த்ரில்லர் படம் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதாவது த்ரில்லர் படம்னால் நிறையா வகையான த்ரில்லர் இருக்குது ஆக்ஷன் த்ரில்லர் ஹாரர் த்ரில்லர் அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி த்ரில்லர் க்ரைம் த்ரில்லர் இந்த மாதிரி வந்து பல வெரைட்டிஸ் இருக்குது அதுலேருந்து நான் டாப்பில் சொல்ல போகிறதில்ல நான் பார்த்ததில் பெஸ்ட் ஆஃப் ஒரு பத்து படம் சொல்லலான் இருக்கேன் சரி வாங்க பார்க்கலாம் என்ன படம் பார்க்கலாம் எபிசோட் டூவில் இன்னைக்கு நம்ம என்ன படம் ஃபர்ஸ்ட் படம் பார்க்க போறோம்னா எவரும் இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரிலீஸ் ஆகுது யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அட்விஷேஸ் அதுக்கப்புறம் வந்து ரெஜினா கெசென்ரா இவங்களும் வந்து நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக இது எந்த படத்துலேருந்து ரீமேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெசிபிள் கெஸ்ட் அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அது ஒரு ஒரு ஸ்பானிஷ் படத்தோட ரீமேக் தான் வந்து எவரு அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பட்லா அப்படின்னு பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் இது மூணுத்தில் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து எவரு தான் எவரும் பார்த்தக்கப்புறம் தான் இன்வெசிபிள் கெஸ்ட் பார்த்தேன் அதனாலேயே இன்னவோ எனக்கு எவரும் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக நான் பார்த்த ஒரு மரண்ட படம்னால் அது வந்து எவருன்னே சொல்லலாம் ஒரு வேற லெவலில் இருக்கும் ஒரு செம்ம த்ரில்லரான ஒரு படம் இந்த படம் எங்கே அவைலபிளாக இருக்கு கேட்டீங்கன்னா அமேசான் ப்ரைமில் இருக்குது போய் பாருங்கள் அடுத்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்க்க போகிறோம் ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாந்தா அத்ரையா இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதான் ரிலீஸ் ஆகுது யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நவீன் போலிஷெட்டி மற்றும் பலர்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க ஒரு பயங்கரமான ஒரு ஷெர்லாக் கைண்ட் ஆஃப் ஒரு மூவி அதுவும் தெலுங்கில் வந்து இப்படி ஒரு படம் வந்தது வந்து வேற லெவல்னே சொல்லலாம் இதுவும் அமேசான் பிரைமில் தான் இருக்குது தரமாக பாருங்கள் அடுத்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன் கூத்தா சாரி இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிலீஸ் ஆகுது அதாவது எவரும் நடித்தார்ல அதே ஹீரோ தான் அட்விசேஸ் தான் வந்து இதுலேயும் நடிக்கிறாரு இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு மூவி இந்தியாவுக்கு வந்து ஒரு தப்பு நடக்குது அந்த தப்பு நடக்கிறதுக்கு வந்து அது யார் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி நகரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருக்கும் செமையாக இருக்கும் இந்த படமும் அமேசான் பிரைமில் தான் இருக்குது எல்லாருமே பாருங்கள் அடுத்து மறுபடியும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் காவலோ டாரி ரீசெண்டாக வந்து சிபிராஜ் நடித்த கபடா தாரி அந்த படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே ஒரிஜினல் படம் தான் வந்து டாரி கன்னடா படம் ஒரு சரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஒரு சாதாரண வந்து ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஒரு கொலையை வந்து ஒரு மூணு பேர் கொலையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் காரணம் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படமும் அமேசான் ப்ரைமில் தான் இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் மத்துவதலரா இந்த படமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிலீஸ் ஆகுது ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமா த்ரில்லர் மூவி மத்துவதலரா அப்படின்னா ஒரு பிரேக்கிங் பேட் கைண்ட் ஆஃப் ஒரு மூவிலேருந்து ஒரு இன்ஸ்பைர் ஆகி அந்த மாதிரி ஒரு காமெடியாக வந்து பண்ணிருக்குது இந்த படமும் வேறு லெவலில் இருக்கும் இந்த படம் எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அமேசான் ப்ரைமில் தான் இருக்குது தரணமே பாருங்கள் அடுத்து இவ்வளோ நேரம் வந்து நான் அமேசான் ப்ரைம்லேயும் சொல்லியாச்சு சரி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு படம் சொல்லுவோம் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு படம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிலீஸ் ஆச்சுஸில் நான் பார்த்து ஒரு மிரண்ட படத்தில் இதுவும் ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லோரும் போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டிஸ்ட்டும் இருக்கும் மறந்துடுவீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் எச்ஐடி அப்படின்ற ஒரு படம் பார்ட் ஒன்னு தான் இது ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ரிலீஸ் ஆச்சு தெலுங்கு படம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த படம் இந்த படமும் அமேசான் பிரைமில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் மோஸ்ட்லி வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரிலீஸான படம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க தயவு செஞ்சு ஹிட் படத்தையே பாருங்கள் அடுத்து நான் சொல்ல போகிற படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமா த்ரில்லரான ஒரு படம் அந்த படத்தில் ஜோஜு ஜார்ஜ் வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பார் ஒரு சோலோவாக வந்து அப்படி ஒரு ஆக்டிங்கு அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் இருக்கும் படத்தில் ஒரு வேறு லெவலில் படம் ஜோசப் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிலீஸான படம் இந்த படமும் அமேசான் பிரைமில் இருக்குது தாராளமாக பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஆன முடியும் படம் பேர் வந்து வேட்டை இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா வினய் நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர் அதுக்கப்புறம் இன்னும் மற்றும் போலாம் நடிச்சிருப்பாங்க பயங்கரமாக இருக்கும் இந்த படம் ஒரு பயங்கரமான டிஸ்டன்ட் டேர்ன்ஸ் இருக்கும் இந்த படம் ஒரு பக்கா த்ரில்லரான மூவி எல்லாேருமே பாருங்கள் இந்த படமும் அமேசான் பிரைமில் தான் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸில் கடைசி படம்னா என்ன படம்னு கேட்டிங்கன்னா தி பீர்பால் ட்ரையாலஜி ஃபைண்டிங் கேஸ் ஆஃப் வஜ்ரமுனி இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் அதே மாதிரி தான் அந்த ஷெர்லா கைண்ட் ஆஃப் மூவி தான் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படம் மாதிரி நான் பயங்கரமாக ஃபயர் விட்டேன் சில்லறையில் செதற விட்டேன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு ரிலீஸான கொரியன் படத்தோட அப்படியே ஜெராக்ஸ் காப்பி தான் வந்து பீர்பால் அப்படின்னு தெரிய வந்துச்சு என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்லாக இருந்துச்சு பட் ஆனால் பீர்பால் ஒரு நல்ல படம் பட் ஆனால் டேரக்டர் அது வந்து இதுக்கு வந்து அதுலேருந்து இன்ஸ்பியர்னு கூட ஒத்துக்கப்படுறது கேட்டால் ஒரிஜினல் இருந்து வந்து நான் வந்து டாக்குமெண்ட்ஸாக எடுத்து தான் இந்த படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாப்புல ஓகே அவ்வளோதான் இந்த பத்து படங்கள் நிறையா செட் ஆஃப் ஃபேவரட் மூவிஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை அது வந்து அடுத்த வாரத்தில் சொல்கிறேன் இந்த பத்து படத்தில் உங்களுக்கு எது பிடிச்ச படம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் த்ரில்லர் படம் பார்த்து நீங்கள் மிரண்டிங்க லைஃப்பில் வந்து அதையும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பத்து படத்தில் நீங்கள் எந்த படமாக மிஸ் பண்ணியிருந்தீங்க பார்க்கல அப்படின்னா வந்து இந்த வீக்கெண்ட் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து அசால்ட்டு பசங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் நாளைக்கு சாய்ந்தரம் ஏழு மணிக்கு லைவில் வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் பாய் ஃப்ரம் ஏபி டலவ பாய் டேக் கேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே